தேசவாதிகளும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த முத்தி போன முக்தார தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு நம்மளுடைய வேலூர் இப்ரஹிம் அவர்கள் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த முக்தார் அவர்கள் தான் ஒரு நடுநிலையாளன் தான் ஒரு நேர்மையான உண்மையான ஜேர்னலிஸ்டா ஜேர்னலிஸ்ட் தான் ஒரு உத்தம புத்திரன் தான் ஒரு யோகியமா நான் ஒரு உலகத் தலைவர் நான் ஒரு உத்தமன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில ஏதோ ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு போயிருந்தார் போல இருக்கு அந்த இடத்துல நம்முடைய முக்தார் அவர்கள் இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருந்தாரு உண்மையிலேயே அந்த மனுஷன் அப்படிப்பட்டவரா கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட இந்த ஜேர்னலிஸ்டுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு தகுதியும் நம்முடைய முக்தார் அண்ணனுக்கு கிடையவே கிடையாது அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சியில் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு இந்த முக்தார் அவர்கள் நம்மளுடைய வேலு வேலூரம் அவர்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கார் போல இருக்கு அந்த இன்டர்வியூ எடுக்கப்பட்டது ஆனா இப்போ வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை அந்த சத்தியம் சேனலில் நம்மளுடைய முக்தார் அவர்கள் எடுத்த அந்த ஒரு இன்டர்வியூவில் இது வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்மளுடைய வேலு இப்பிரகிம் அவர்கள் இதில் ரொம்ப ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட் நாம் இந்த ஒரு சின்ன வீடியோவை பார்த்தலாம் அதுக்கப்புறமா முக்தார் அவர்களை முக்தார் அவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோவை பாருங்க ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பயங்கர ஃபன்னாக இருக்கும் நம்மளோட வேலூர் இப்ரகிமர்கள் வச்சு செஞ்சிருக்காரு நம்மளுடைய முக்தார் அவர்களை தயவு செய்து பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமா நாம் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம் இங்கே திருச்சியில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு முக்தார் அவர்களுக்கு சத்தம் டிவியும் முக்தார் அவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்களோட பேட்டி எல்லாமே வந்துடுச்சு ஆனால் நீங்கள் கொடுத்த பேட்டி எந்த இடத்துலையுமே ரிலீஸ் ஆகுது சார் எஸ் சத்தியம் டிவி முக்தார் ஒரு டுபாகூர் நெறியாளர் ஏன்னா நீங்கள் திரைப்படத்தில் வடிவேல் காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க ஒருத்தரை மிரட்டிட்டு கொடுக்குணும்னு வடிவேல் வந்து ஒரு சவுத்து பின்னால் ஒ ஒழிஞ்சுக்குவார் கூட உள்ளவங்களாம் கேட்பாங்க ஆனால் என்னென்ன ஆச்சுன்னு அவன் பயந்துட்டான்னா அவன் நமக்கு அடிமை அவன் பயப்படலைன்னா அவனுக்கு நம்ம அடிமை அப்படின்னு அந்த மாதிரி பாஜகவில் உள்ள ஒரு சில நிர்வாகிகளை கூப்பிடுவார் எதுக்கு கூப்பிடுறாருன்னா எப்படியாச்சும் அவமானப்படுத்தணும் அந்த வெட்டி ஒட்டி பாஜக வந்து எந்த கருத்தும் இல்லாதவர்கள் அல்லது புள்ளி விவரம் தெரியாதவங்க இவர் என்னமோ அப்படி வீராவேசமாக பேசுகிற மாதிரி இவரை பில்டப் பண்ணுறது இதுதான் தொடர்ந்து நடக்குது அப்போது இதை பார்த்த உடனே பொதுவாக பாஜகவில் ஒரு சிலர் என்ன நினைச்சாங்கன்னா ஐயோ முக்தார்கிட்ட போய் பேசினா மாட்டிக்கிட்டு அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு ஏன்னா இவர் வேற ஒரு பில்டப் பண்ணுவார் யாராவது நீங்கள் அண்ணாமலையை கூப்பிட வேண்டியதானே நான் அண்ணாமலையை பேசுகிற தயாராக இருக்கேன் அவர் தான் வரமாட்டேங்கிறார் அப்படின்னா அவர் பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதுக்கு நடுவில் என்ன வந்து நீங்கள் வாங்க உங்களோட நேர்காணல் பண்ணணும் அப்படின்னதுமே நான் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஒரு சில பேர்ட்டை சொன்னேன் இந்த மாதிரி முக்தார் கூப்பிட்டுருக்குறாருங்க நான் விவாதத்துக்கு போகிறேன் அப்படின்னு நேர்காணல் போகிறேன்னு சொன்னதுமே அவங்க சொன்னாங்க வேண்டாங்க நீங்கள் இப்போதான் வளர்ந்துக்கிட்டு வரீங்க ஒரு அளவுக்கு மக்களால் வந்து நம்பிக்கை ஒரு நேசிக்கக்கூடிய ஒருத்தரா அங்க போனா இருந்தால் அசிங்கப்படுத்தி விட்டுருவான் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு இல்லை அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு அப்புறம் சொன்ன அந்த மாதிரி கேரக்டரை தான் நான் சந்திக்கணும் ஏன்னா எனக்கு எப்பயுமே சார் என்னை விட பலமானவனோடு மோதி நான் வெற்றி பெறணும் அதுதான் வந்து எனக்கான ஒரு பெரிய அங்கீகாரமா கருதுவேன் இருக்கிறதுலையே தத்திக்கு கூட மோதி அவனை நான் அடிச்சுட்டு நான் வீரன் சொல்றது அது எப்படி வீரனா இருக்க முடியும் அதனால நானும் பார்த்தேன் சார் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் நம்மளை கூப்பிடும்போது நம்ம போய் சந்திச்சிருவோம் பிறகு உள்ளார போனோம் உள்ளார போனதுமே அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல அவர் வழக்கம் போல் கேள்வி கேட்க ஆரம்பித்தார் அடு கேள்வி கேட்குற ரெண்டாவது நிமிஷத்தில் அவர் என்ன சொன்னார்னா என்ன நீங்கள் பெருசா சிறுபான்மை சிறுபான்மை நீங்கள் சிறுபான்மைக்கு மோடி என்ன கிழிச்சார் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் முக்தாரை போன்ற முட்டாள்களுக்கு வேண்டுமானால் மோடி அவர்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம் மக்கள் புரிந்திருக்கிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தார்னு உடனே எப்பப்பா வீடியோ அப்படின்னு ஏன் என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க அப்ப நான் சொன்னேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன கிழிச்சாருன்னு கேட்டா இப்போ முக்தார் முட்டாளாக இருந்தா தான் இப்படி கேட்க முடியும் ஒரு நாகரிகம் இல்ல ஒரு நெறியாளர் பேசுவதற்கான முறை இல்ல அது மட்டும் இல்ல நான் கேட்டேன் உனக்கு தைரியம் இருந்தா இங்க ஸ்டாலின என்ன கிழிச்சாருன்னு கேட்க முடியுமா ஸ்டாலின் செய்கிற ஆயிரம் தவறுகளை நான் சுட்டி காட்டுறேன் ஆனா ஸ்டாலின் என்ன கிழிச்சார்னு முக்தார் கேட்க முடியுமா ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் செம்பு தூக்குறத முதல்ல முக்தார் நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படின்னு இது வீடியோவில் பதிவாயிருக்கு இது எப்படி அவர் ஒளிபரப்ப முடியும் நீங்கள் எதிர்பார்த்து தேடினாலும் கிடைக்காது அது மட்டும் இல்லை அதுக்கு அடுத்த நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு செய்தார்னு சொல்கிறீங்களே என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டார் நான் ஒன்று ஒன்னா புள்ளி ஓரமா அடுக்கிறேன் ஐஏஎஸ்எல் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க எத்தனை லட்சம் சிறுபான்மைக்கான கல்வி திட்டம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு இதெல்லாம் சொன்ன பிறகு நீங்கள் பொய் சொல்றீங்க நீங்கள் போய் சொல்றீங்க அப்படின்னு நான் செய்யே உண்மையிலுமே இங்க நீங்க என்ன வேணா அவர் ஒரு நெறியாளரே பார்க்கல ஒரு காமெடியை தான் பார்த்தேன் என்னடா சரியான காமெடி புதுசாக இருக்காரு இவர போய் என்னமோ முக்தார்னோ பயங்கரமா கேள்வி கேட்பாரு அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்போ நான் சொன்னேன் இந்த நான் சொன்ன விஷயத்திற்கான புள்ளி விவரத்திற்கு ஆதாரம் நான் கொடுக்குறேன் அதன் கொடுக்க முடியும் ஆதாரம் கொடுக்க முடியுமான் நான் ஆதாரம் கொடுக்குறேன் நான் ஆதாரம் கொடுத்துட்டான் நான் உண்மையானன் அப்படி நான் கரெக்டா ஆதாரம் கொடுத்துட்டா முக்தார் இதுவரை பாஜகவை பற்றி பேசியது பொய்யத்தான் பேசியிருக்குன்னு ஒத்துக்குவீங்களா அப்படின்னா நீங்கள் ஆதாரம் கொடுத்து பாருங்க அப்படின்னாரு உடனே நான் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டில் பேசி சிறுபான்மை நலத்துறை மத்திய அமைச்சகத்திலிருந்து ரெக்கார்டை ஃபுல்லாக வாங்கி அடுத்த நாள் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அவர்கிட்ட பேசின எல்லா பதிவுகளும் நானும் வச்சிருக்கேன் அவரும் வச்சுருப்பாரு அவர்கிட்ட அனுப்பினதையும் வச்சிருக்கிறேன் நான் சொல்லிட்டேன் நான் எல்லா டாக்குமெண்ட்டும் அனுப்பிவிட்டேன் நீங்கள் ஒளிபரப்புறீங்க நான் நம்புகிறேன் அதெல்லாம் போட்டு ஒளிபரப்புறீங்கன்னு எப்படி ஒளிபரப்புவார் இவர் காலம் என்ன சொல்லியிருந்தாரு பாஜக சிறுபான்மை மக்கள் எப்படி பண்ணுறது பார்த்தீர்களான்னு அப்போ எப்படி பண்ணுதுன்றது நான் ஆதாரத்தோடு சொன்னேன்ல இப்ப இவர் நெறியாளரா ஜோக்கர் மட்டும் இல்லை ஐயோக்கியம் இது வந்து என்ன நீங்க பார்க்கணுன்னா திமுகவுக்கு செம்பு தூக்குவதனால முக்தார் போன்ற பெயரளவு இஸ்லாமியர்கள் பாஜகவை இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது முக்தார் என்ற தனி நபர் மேல கோபம் வராது இஸ்லாமியர்கள் இப்படித்தான் இருக்கிறார்களோ என்று பாஜக கோபப்படுவானோ கோவப்பட மாட்டானா ஒரு ஹிந்து கோபப்படுவானோ கோபப்பட மாட்டானோ கோபப்படுவான் அப்ப இது முக்தார் மேல உள்ள காட்டுற கோபம் இஸ்லாமிய மக்கள் மீது போவோம்னா இந்த ஐயோக்கியல் முக்தாரை என்ன செய்யலான்றதை யோசிக்கணும் இந்த சத்தியம் டிவிஆர் முழுக்க முழுக்க மதப் பிரசாரத்தை முழுக்க முழுக்க மெஷினரியை பற்றியே பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இதையெல்லாம் நாங்கள் விமர்சிக்காம அமைதியாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மிஷினரியை வச்சுக்கிட்டு ஒரு கிறிஸ்துவ மிஷினரி ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கி அவர் பேசுவார் அவர் வந்து முழுக்க முழுக்க பிஜேபி இழிவுபடுத்துவார் நாங்கள் ஏன் பள்ளை காட்டிகிட்டு இருக்கணுமா இல்லை சார் அவர் வந்து என் சமீபத்தில் இப்போ கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் இங்க இருக்கிற ஊடகம்லாம் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவா இருக்கிறாங்க ஆனா நான் அந்த மாதிரி ஆதரவு இல்லை நான் திமுக வந்தாலும் கேட்பேன் அதிமுக வந்தாலும் கேட்பேன் நாம் தமிழர் வந்தாலும் கேட்பேன் பாஜக வந்தாலும் கேட்பேன் இதுக்கு முன்னாடி அவருடைய பேட்டிகள்ல ஆர் எஸ் பாரதி அவர்கள்லாம் அந்த மாதிரி தான் அவர் கேட்டிருக்கிறாரு யாரையும் வந்து அவர் வந்து ரொம்ப சாஃப்டாலாம் எந்த கேள்வியும் அணுகலை எல்லாருக்கிட்டையுமே ஒரு தானே கேட்கிறேன் சார் அதாவது அண்ணாமலையை நீங்க முக்தார் வந்து நேர்காணலுக்கு வாரீங்களான்னு கூப்பிடுற அருகதை இருக்கான்னு நான் கேட்கறேன் ஏன்பா ஒரு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சிறுபான்மை சமூகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எதிரின்ற தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு முக்கியமான கண்டென்ட் அந்த கண்டென்ட்டுக்கு நான் பதில் கொடுத்திருக்கேன் ஏன் தூக்கி ஸ்டாலின் என்ன கிழிச்சார் கேட்க சொல்லுங்க மோடி என்ன நீங்க அங்க கேட்டா பரவாயில்ல அந்த விவாதத்தில் பத்து வாட்டி நான் கேக்குறேன் எங்க ஒரு வாட்டி சொல்லுப்பா ஒரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு மொத்த வார்த்தை சொல்ல முடியல இல்லை இல்லை அது வந்து அது வந்து அது தவிக்கிறார் அதை விட ஒரு மாஸ்டர் ஸ்டோக் ஒன்று சொல்லுவா நீங்கள் அந்த முதல்வன் படம் பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் ஓடும் ரகுவரனுக்கும் அர்ஜுனுக்கும் அதில் வந்து அர்ஜுன் கேள்வி கேட்டதுமே ரகுவரன் வந்து அப்படியே தவிப்பார் அப்போ இந்த என்ன செய்ய கேமரா எடுத்துகிட்டு வந்து ம் அப்படின்னுவாரு சார் அதை உண்மையானுமே அங்கே பார்த்தேன் இந்த மாதிரி பிஜேபிக்காக நிறைய பேரை இவர் வந்து தவறாக பேசி இப்படிலாம் பண்ணும் பொழுது உண்மையானுமே அந்த வீடியோ எடுத்த ஒரு நபர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு நான் முக்தாரை புடி புட்டின்னு பிடிச்சி கேள்வி கேட்ட உடனேயே அவர் அப்படியே தவிக்கிறாரா அந்த கேமரா மருந்து இப்படி தலையிடுது நான் வருங்க உண்மையானுமே நான் சந்தோஷப்பட்டேன் வீடியோவே வெளிவரலாம் கூட முக்தார் மாதிரி ஒரு அயோக்கியர் ஒரு கோலை ஒரு பயந்தாங்குழி அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வேலைக்கா அந்த ரசிக்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே நான் சொல்றேன் இந்த மாதிரியான நெறியாளர்கள் ஊடகத்துறைக்கு கேடு இது வந்து ஒரு பண்பட்ட ஒரு நெறியாளர் இப்படி பேச மாட்டாங்க நான் என்ன கேட்கிறேன்னா பகிரங்க சவால் சத்தியம் டிவிக்கும் முக்தாருக்கும் இன்னொரு முறையாவது என்னை நேரடியாக இதே மாதிரி நேர்காணல் கேட்டு உங்களுடைய பல பிரயோகத்தை எல்லாம் வந்து பயன்படுத்தி எங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதுன்னு நிரூபிச்சிருங்க நீங்க என்கிட்ட ஒரு மணி நேரம் எடுத்துட்டு பதினஞ்சு நிமிஷம் கூட போடுங்க உங்க ஸ்டைல கட்டிங் எடிட்டிங் வேற என்ன என்னென்ன எல்லாம் போட்டால் அது எடுபடுமோ அத்தனையும் கூட செய்யுங்க போட முடியுமா திரும்பவும் சவால் விடுக்கிறேன் சத்தியம் டிவியாலேயோ முக்தாராலேயோ வேலூர் இப்ராஹிமை விவாதம் எடுக்க முடியாது ஏனென்றால் இவர்கள் திராணியற்றவர்கள் இவர்கள் முழுக்க முழுக்க திமுகவுக்கு விளை போன திமுக சொம்புகள் இந்த செம்புகளை அடிச்சு நொறுக்கிற வேலையை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால வந்து இது மாதிரியான நெறியாளர்கள் சமூகத்திற்கு கேடு ஊடகத்துறைக்கு கேடு புறக்கணிக்கணும் தான் என்னுடைய கோரிக்கை சார் இப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வந்து இங்க எப்படி வந்து நெறியாளர்கள் வந்து டிஎம்கே சைடு இருக்காங்கன்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதே மாதிரி வந்து நேஷனல்ல பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியாவெலாம் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க பிஜேபிக்கு அங்க இருக்கிற நெறியாளர்கள்லாம் வந்து சும்பு தூக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் பாஜக சார்பாக பேசி எதிர்த்தரப்புல காங்கிரஸ் சார்பாக பேசி காங்கிரஸ்ல வந்து பாஜகவுடைய ஊழல் அப்படின்னு சொல்லி நிறைய ஆதாரங்கள் எல்லாம் வைத்து அதை வெளியிடாமல் போயிட்டாங்கன்னா நீங்க நியாயம் அப்படி எந்த ஊடகத்துல செஞ்சாங்க எந்த சேனல் அப்படி நடந்துச்சு நீங்களா சொல்றீங்க தவிர அப்படி ஆதாரம் இல்லை நான் ஆதாரத்தோடு பேசுறேன் நான் சத்தியம் டிவியில நேர்காணலில் பங்கேற்று அந்த பங்கேற்றதை யூடியூப்ல பதிவேற்றம் செய்யல மக்கள் பார்வைக்கு வரல சும்மா லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி எப்பயாச்சும் ஒண்ணு போட்டுட்டு ஆளே பார்க்காத நேரத்தில் போட்டுட்டு நீங்க வந்து அதை முறையா வந்து பதிவு செய்யலன்னா அப்ப நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் அதே மாதிரி பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் விவாதம் நடந்து காங்கிரஸ் பாஜகவிற்கு எதிராக ஆதாரங்களை வைத்து அந்த ஆதாரங்களை பேசியவருடைய ஒளிபரப்பை தடுத்தால் அல்லது நிறுத்தினால் பதிவேற்றம் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி அது அப்படி ஆதாரம் பாஜகம் நேஷனல் மீடியால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க ரெண்டு பிஜேபி ஆளுங்க உட்காந்துருப்பாங்க இங்க காங்கிரஸ் ஆளுங்க உட்காந்துருப்பாங்கன்னா நெறியாளரும் வந்து பிஜேபியா சேர்ந்து நீங்க சும்மா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி நிறைய நெறியாளர்கள் இருக்காங்க சார் நீங்க சொல்றது எல்லாமே யூகங்கள் நான் சொல்லுவது ஆதாரங்கள் நான் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன் நீங்க யூகத்தின் அடிப்படையில் பேசுற சார் எட்டு மணி ஷோ வந்து பார்த்தவே ஒன்பது மணி ஷோ பாருங்க பத்து மணி ஷோ பாருங்க விரும்பினா பாருங்க விரும்ப அது கிடையாது ஆதாரம் நான் பேசுறது ஏன் போடலன்னு கேக்குறேன் இது நியாயமான கோரிக்கை இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற துர்கா பிரசாத் அவர் சொன்ன விஷயத்த பத்தி நம்ம பாக்கலாம் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் பர்சனலா நான் ராஜவேல் நாகராஜன் அவர்களை மீட் பண்ணும் போது கூட சொல்லியிருந்தேன் அவருடைய அந்த இன்டெலக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா இந்த நேஷனல் மீடியால எப்படி நாம இங்க திமுகவுடைய சொம்பு ஊடகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றோமோ அது மாதிரி நேஷனல் மீடியால இருக்கக்கூடியவர்களை அவங்க எல்லாருமே சங்கிக அவங்க எல்லாருமே பாஜக சொம்பு தூக்குறாங்க அப்படின்னா சொல்றது நானும் பாத்துருக்கேன் நிறைய பேர் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் எல்லாருமே தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்த பேசிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்முடைய விசிகா கட்சியின் விக்ரமன் அவர்கள் கூட ஒரு மீடியால போயிட்டு பயங்கரமா மூக்குடைப்பட்டு எல்லாம் வந்திருந்தாரு அந்த டைம்ல நம்மளுடைய விசிகா விக்ரமன் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா இதுதான் இந்த நேஷனல் மீடியா எல்லாம் சங்கிகளா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லியா இருக்கணும் நேஷனல் மீடியால இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேசியவாதிகளா இருப்பாங்க ஓகேங்களா நேஷனலிஸ்டா இருப்பாங்க சோ அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே தேசிய சிந்தனை வாய்ந்த கருத்துக்களா இருக்கும் அதனால இவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே பாஜக ஆதரவாளர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யார் ஒருத்தர் தேசியவாத கருத்துக்கள் பேசினாலும் இங்க இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரு முத்திரை ஒண்ணு கொடுத்துடுறாங்க அவங்க எல்லாம் சங்கிகப்பா அவங்களா பாஜக ஆதரவாளர்கள்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க நாம அவங்க ஒரு தேசிய கருத்தை சொல்றோம் நாம ஒரு காமன் மேனா இருப்போம் ஆனா நம்ம தேசிய கருத்தை சொல்லும்போது அவங்க எல்லாருமே நம்மள இவன் பிஜேபிக்காரன் இவன் பிஜேபியோட சித்தாந்தவாதி அப்படின்னு மாதிரி சொல்லும்பொழுது நமக்குள்ளேயே ஒரு ஒரு தாட் ஒண்ணு வரும் பாத்தீங்களா ஓ அப்போ நாம நேஷனலிஸ்டா இருந்தோம்னா தேசியவாத கருத்துக்கள்லாம் முன்னெடுத்து பேசணும்னா பிஜேபிக்காரங்க சொல்றாங்க அப்ப பிஜேபிக்காரங்க தான் தேசியவாதிகள் பிஜேபிக்காரங்க தான் இந்த நாட்டை எங்கேசிப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இவங்க கொண்டு வந்துடுறாங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா தெரியல ஆனா இதை மாதிரி இவங்க சொல்றதுனால தான் இன்னும் அதிகமானவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப நாம நம்மளுடைய முத்தி போன முக்தார் அவரை பத்தி பேசுவோம் நாளைக்கு முன்னாடி ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் அப்போ நம்முடைய முத்தி போன முக்தார் அவர்கள் ஒரு சில விஷயம்லாம் அந்த ஸ்டேஜ்ல பேசியிருந்தாரு நெறையாளர்னா எப்படி இருக்கணும் நெறியாளருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கும் நெறியாளர்கள் எந்த ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு நான் பாருங்க இதை மாதிரிலாம் சொல்ற இவரு அப்படி இருக்கிறாரா அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணுறாரா கிடையாது உங்களுக்கு ஒரு கிளாஸிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது நம்முடைய விசிகா தலைவர் திரு தொல் திருமோகன் அவர்களை நம்முடைய முக்தி போன முக்தார் அவர்கள் இன்டர்வியூ எடுத்திருந்தார் அந்த இன்டர்வியூ யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல தயவுசெய்து டைம் கிடைக்கும் போது போய் பாருங்க அந்த ஒரு இன்டர்வியூல நம்முடைய முத்தி போன முக்தார் அவர்கள் கேட்ட கேள்விகளா இருக்க பாருங்க அப்பாப்பாப்பா கிடுக்குப்பிடி கேளிகள்னா அதுதான் கிடுக்குப்பிடி கேளிகள் உங்களுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ஏன் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல உங்களுக்கும் மீனவர்களுக்கும் காதல்னு சொல்றாங்களே நீங்க மீனவர்களை விரும்புனீங்களா எப்படி மீனவர்களை நீங்க விரும்புறீங்களா உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அவங்களுக்கு அவருடைய கணவர் இப்பதான் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அந்த டைம்ல தான் மீனவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாம இறந்துட்டாரு கொஞ்சம் கூட அந்த மைதா விமானம் இல்லாமல் இல்லாம துளி கூட இல்லாம ஒருத்தவங்களுடைய கணவரை இறந்துருக்கிறாங்க இந்த பக்கம் அவங்களுடைய டிஆர்பிக்காக அரசியல் கட்சி தலைவர் அவர் எம்பி கூட அவர்கிட்ட போய்ட்டு இத மாதிரி கேள்வி கேட்குறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாச்சு மூளை இருக்குதா தெரியாம கேக்கார் கொஞ்சமாச்சு மூளை இருக்குதா இதுதான் ஜெர்னலிஸ்ட் பண்ற வேலையா இதுதான் யோகியவான் பண்ற வேலையா தெரியாமல் இதுதான் யோகியவான் பண்ற வேலையா இவர் ஏதோ சொல்றாரு நான் எந்த ஒரு கட்சி சார்பில்லாதவன் நான் யார் வந்தாலும் நான் இப்படிதான் கேள்வி கேட்பேன்னு சொல்றாரு நம்முடைய திருமுகன் கிட்ட இவர் இப்படிதான் கேள்வி கேட்டாரா இல்லையே இவர் மட்டும் இல்லைங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர்களையோ இல்லைன்னா அரசியல் பிரமுகர்களையோ போயிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு இட்லிக்கு தொட்டுக்காய் என்ன பிடிக்கும் உங்களுடைய ஃபிட்னஸ் ரகசியம் என்ன உங்களுடைய டெய்லி ருட்டீன் என்ன இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஆனா பாஜக காரங்க இன்டர்வியூ பண்ணும் போது இல்லாத பொல்லாத எல்லாம் கேட்பாங்க கலார பத்தி கேட்பாங்க எக்கனாமிக்ஸ் பத்தி கேட்பாங்க உலக நாடுகள் பத்தி கேட்பாங்க ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் பேசுவாங்க இது எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கிட்ட உங்களுக்கு என்னெங்கே பிடிக்கும் இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கு நீங்கள் என்னங்க சாப்பிடுவீங்க இப்படிலாம் பேசுவாங்க இப்படிலாம் பேசுகிறது தான் ஜேர்னலிசமாக தெரியாமல் கிட்டே இதுதான் ஜேர்னலிசமாக நம்மளுடைய வேலூர் இப்ராஹிம் அவர்கள் சவால் விட்டுருந்தாரு அந்த ஒரு நேர்காணலை போடுங்க அப்படின்ட்டு யூடியூப்லேயோ நான் சேனல்லேயோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சத்தியமாக போட மாட்டாங்க ஏன்னா அந்த இன்டர்வியூ போட்டாங்கன்னா நம்மளுடைய முக்தி போன முக்தாரோடைய இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆகிடும் அவரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓ பண்ணி அவரோட இமேஜை பில்ட் பண்ணிட்டு வந்து நினைக்கிறாரு இப்போ தான் படத்தோட ப்ரொமோஷனுக்குலாம் போயின்னுக்காரு அவர் இன்னும் வளரணும் இல்லையா ஸோ கண்டிப்பா அந்த ஆளு இந்த இன்டர்வியூவை போடவே மாட்டாரு வேலூர் அவர்கள் அந்த விஷயத்தை அழகாக வெளியில் சொன்னதுனால தான் நமக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு வேலுறு அவர்கள் இந்த விஷயத்த சொல்லலைன்னா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்காது ஏன் நீங்க அந்த ஒரு வீடியோ போடல நம்ம ஏதாச்சும் கேட்டோம்னா அவங்க என்ன திறமை சொல்லுவாங்க வீடியோ கரெக்ட் ஆயிடுச்சு இல்லைன்னா சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்களே தவிர அந்த இன்டர்வியூ போடவே மாட்டாங்க பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த முத்தி போன முக்தார் போன்ற ஆட்கள் இது மாதிரி சுற்றி நிற்க போறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பொறுத்தவரை பார்ப்போம் ஸோ மறுபடியும் அடுத்த உதவி சந்திக்கலாம் நன்றி ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்